வணக்கம், நான் உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 11ல அவன் எப்படியோ தப்பிச்சு ஓடுறான். தேடிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாங்க. அப்போ நல்ல மலை உச்சியில போய் நின்னுட்டு கிட்ட வந்தா நான் குதிச்சிடுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே மிரட்டிட்டு இருக்கான். உடனே கமல் இவனை குதிக்க விடு அப்படின்னு கயல்கிட்ட சொல்றான். இவன் வேண வேணாண்டா குதிச்சாதரா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு வேணும்னே அவனை டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டா எப்படி சண்டை போட்டுட்டு அவனை புடிச்சிடுறாங்க. புடிச்சிட்டு வெளு வெளுன்னு வெளுத்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வராங்க. இங்க பார்த்தா அந்த கொலைகாரனை தான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க எல்லாமே ரகுவோட ஆளுங்க இருப்பாங்க. இவனை எப்படியாவது பத்திரமா புடிச்சிட்டு போணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ஒரு போலீஸ்காரன் எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அந்த வில்லேஜ்குள்ளேயே அனுப்பிட்டு இருப்பான். அவங்க கிட்ட எப்படியோ தப்பிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அந்த கொலைகாரனோட முகத்தை கட்டிட்டு மறைச்சிட்டு தான் மாஸ்க் மாதிரி போட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆனா அந்த போலீஸ்காரன் யார் இவன் முகத்தை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. அவன் கிட்ட எப்படியோ தப்பிச்சு கமலும் ஹீரோயினும் அந்த கொலைகாரனை கூட்டிட்டு வந்து கமலோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் கிட்ட பத்திரமா கூட்டிட்டு போ அப்படின்னு அவன்கிட்ட அனுப்பி வச்சுட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்ப நம்ம கையில என்ன பண்ணுவா, சரி சரி அதான் வேலை முடிஞ்சிச்சுல, நான் போய் என் புருஷனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு குதிச்சு ஓடுவா. அவ போறத பாத்துட்டு எவ்வளவு சந்தோஷம் இவளுக்கு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின்னாடியே பாத்துட்டு கமல் மறைச்சிட்டே இருப்பான். அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்தா சக்தி ரொம்ப சோகமா இருப்பா. இப்ப கையல் தான் என்னாச்சு அப்படின்னு இவ கிட்ட விசாரிக்கிறா. சக்திட்ட கேட்கவும் அவளும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஒருவேளை சிவாக்கு என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ, நான் பொண்ணுதான் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயப்படுறா. அப்புறம் அவளுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இவளுக்கு என்னென்ன நடந்துச்சு, இன்னைக்கு கொலைகாரனை புடிச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. கமல் என்ன சொல்லிருப்பான், திருடனை கண்டுபிடிச்ச விஷயத்த சிவா கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிருப்பான். அத நம்ம சக்தி கிட்ட சொல்றா. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணா, என்னோட விஷயத்த கூட அவன்கிட்ட சொல்ல வேணா, போக போக பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் தான் கையலோட ஃபேமிலிக்கு பண்ண ப்ராப்ளம் பிரச்சனை எல்லாத்தையுமே சக்தி கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருப்பா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீனை கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த கொலைகாரனோட வைஃப புதைச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்த தோண்டி பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள அந்த லேடியோட பணம் எதுவுமே இருக்காது. சோ இப்படி இவங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப செம்மையா வெயில் அடிக்கும் சக்தி மேல. இத கவனிச்ச சிவா என்ன பண்ணுவான், ஒரு கொடையை எடுத்துட்டு வந்து சக்தி பக்கத்துல வந்து நிப்பான். இத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துட்டு அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு அந்த கொடைய இவ கையில வாங்கிட்டு சக்தி நல்லா இருக்குமா புடிச்சிட்டு அவ கூட புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. என்னமோ நடக்குது இங்க, என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆனா பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க கியூட்டா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியா சிரிச்சிட்டு இருப்பா ஹீரோயின். இப்ப அந்த புதைச்ச இடத்துல எலும்புலாம் இருக்காதுல்ல, சோ அதெல்லாமே பிளான் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கையல் கிட்ட வந்துட்டு சிவா கத்திட்டு இருப்பான். என்ன பண்ண, உள்ளுக்கு வச்ச எலும்பெல்லாம் காணோம், என்ன ஆச்சு, நீ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையல் கிட்ட விசாரிச்சுட்டு இருப்பான். அவளுக்கு கோவம் வருது. என்ன எப்ப பாரு ஏ மேலேயே பழி போட்டுட்டே இருக்க, எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது, போய் அந்த திருடனை கண்டுபிடி அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கா. அவன் பாவம் இவ பஜாரி மாதிரி கத்தவோ சிவா பயந்துடுறான். இத தூரத்துல இருந்து சக்தி சிரிச்சுட்டே பாத்துட்டு இருப்பா. அடுத்த சீன்ல கையல் அந்த கொலைகாரனை விசாரிக்கிறதுக்காக போவா. இப்ப ஃப்ரெண்டு சொல்லுவான் அவனுக்கு மயக்க ஊசி போட்டிருக்கேன், அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் முழிக்கல அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நம்ம அக்குபஞ்சர் ஊசியை குத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள வந்துட்டு இந்த நீடில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருப்பா. இந்த நேரம் கரெக்டா அவன் முழிச்சு பாத்துட்டு ஹீரோயின பின்னாடில இருந்து அடிக்க பாப்பான். இப்ப அவ கண்ணாடி முன்னாடி இருக்கிறத பாத்துட்டு டக்குன்னு திரும்பிப்பா. இப்படியே உங்க ரெண்டு பேருக்குள்ள செம்மையா சண்டை நடந்துட்டு இருக்கும். முடிஞ்ச அளவு சமாளிக்க பாப்பா. அப்புறம் கையில புடிச்சு அடிச்சு போட்டுட்டு மாடியில இருந்து குதிச்சு தப்பிச்சிடுவான். இவ்வளவு பின்னாடி துரத்திட்டே போவா. அந்த கொலைகாரன்ட்ட செம்மையா அடி வாங்குவா. காலெல்லாம் புடிச்சு நெரிச்சிட்டு இருப்பா. ஆனா அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஹீரோயின் கழுத்தை புடிச்சு நெரிச்சு கொலை பண்ண பாப்பான். ஆனாலும் விடாம அவ பின்னாடியே துரத்திக்கிட்டே தான் போவா. இதே நேரம் இங்க ஹீரோ காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா திங்ஸுமே உடஞ்சு கிடக்குது. இத பாத்துட்டு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டா தெரியலடா மச்சான், சாரிடா நான் தான் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன் அப்படின்னு பயப்படுறான். இப்ப உடனே வேகமா ஹீரோயினையும் அந்த கொலைகாரனையும் தேடி வேகமா ஓடிட்டு இருக்கான். இந்த நேரம் இங்க இந்த கொலைகாரன் கையல் கழுத்துல கத்திய வச்சுட்டு மிரட்டிட்டே இருப்பான். அப்போ கரெக்டா ஹீரோ வந்துருவான். இப்ப அவனை பார்த்ததும் என்ன பத்தி கவலைப்படாத, இவனை விட்டுறாத, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு கத்திட்டு இருக்கா ஹீரோயின். ஆனா இவன் நீ இப்ப பக்கத்துல வந்தனா குத்திடுவேன், இவளை சாவடிச்சிருவேன் அப்படின்னு அந்த கொலைகாரன் ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு இருப்பான். அதை பார்த்து பயந்துட்டு நம்ம ஹீரோவும் கத்திய கீழே போட்டுருவான். இந்த நேரம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் தப்பிச்சு ஓடிடுவான். இவளுக்கு செம்ம கோவம் வருது. நான் தான் சொன்னேன்ல என்னை பத்தி யோசிக்காதுன்னு, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சோம், எனக்கு இவன் எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும், எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையே இவன் தான், இப்ப அதுவும் இல்லாம போச்சு. நீ வராம இருந்திருந்தா நானே ஏதாவது சமாளிச்சிருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம நம்ம கமலை போட்டு திட்டிட்டு இருக்கா. இவ பாட்டுக்கு லபா லபா லபான்னு கத்திட்டு இருக்கவும் கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு, இப்படி கத்திட்டே இருக்க அப்படின்னு கமல் சொல்றான். அவ பாட்டுக்கு கோச்சிட்டு அழுதுட்டே போயிடுறா. அப்படியே நைட் ஆகுது. அங்க இருக்க ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் நம்ம கொலகாரனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே போவா. ரொம்ப சோகமா அழுதுட்டே போவா. இப்போ அங்க பொறுக்கி பசங்க இந்த பொண்ணு தனியா சுத்துறத பாத்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இத பாத்துட்டு கயல் பயந்து ஓடுறா. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இவனை பார்த்ததும் வேகமா நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறா. இவனை பார்த்ததும் அந்த ரெண்டு பொறுக்கி பசங்களும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அண்ணே வரேனே அப்படின்னு சொல்றாங்க. இத பாத்துட்டு கிண்டது அவன் உன்னோட ஆளுங்களா, உனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு கேக்குறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் இப்படி தனியா இருக்கா, அவனை கொஞ்சம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே தான் ரெண்டு ஆளை செட் பண்ணிட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லிருப்பான் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இவன் தான் கோவமா இருக்கான்ல, அதனால எதுவுமே பேச மாட்டான். இப்ப பாவம் போல அவ முன்னாடி வந்துட்டு சாரி காலையில கொஞ்சம் ஹாஷா நடந்துகிட்டேன், ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். உடனே அவன் ஓகே ஓகே அப்படின்னு விட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான். இப்ப வேகமா அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு என்னன்னு தெரியல எல்லா ஃபீலிங்ஸுமே உன்ட்ட தான் டக்கு டக்குன்னு வந்துருது, நான் யார்ட்டையுமே இவ்வளவு கோவப்பட மாட்டேன், ஆனா என்னமோ தெரியல உன்ட்ட மட்டும் தான் நான் நானா இருக்கேன், நான் இப்படிதான் அப்பப்போ லூஸ் மாதிரி ஆகிடுவேன், என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப உடனே பாவம் போல அவ கேட்கவும் இவனை சிரிச்சுட்டே சரி சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அப்புறம் சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளைக்கு திரும்ப அந்த கொலகாரனை தேடணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான் சிரிச்சுட்டே அதெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல, அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். இத கேட்டுட்டு கயலுக்கு ஷாக் ஆகுது. என்ன அவனை புடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான். ஆமாமா நம்ம பிளான் எல்லாமே வழக்கம் போல நடக்கும், நீ சந்தோஷமா போய் தூங்கி ரெஸ்ட் எடு ஓகேவா அப்படின்னு கமல் சொல்றான். இத கேட்டுட்டு மேடம்க்கு அப்படி ஒரு சந்தோஷம், எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு நம்ம ஹீரோவே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. காலையில விடுது. அந்த கொலகாரனை யாருக்கும் தெரியாம பாக்ஸ்குள்ள வச்சு எப்படியாவது மறைமுகமா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்போ சக்தி கமல் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்றா, அவங்க வழக்குல ரெஸ்பெக்ட் கொடுக்கறா. இத தூரத்துல இருந்து கையில் பார்த்துட்டு நம்ம சக்தி கையை எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல நம்ம கமல் தான் அப்படின்னு சொல்றா. இத நம்ம கமல் பார்த்துட்டு இவளும் மரியாதை கொடுக்க மாட்டா, மரியாதை கொடுக்கறவங்களையும் கெடுத்து விட்டுருவா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம சக்தியோட கைய இறுக்கமா புடிச்சிட்டு பக்கத்துலயே நின்னுட்டு இருப்பாளா கயல். இத பாத்துட்டு கமலுக்கு அப்படியே ஸ்டமக் பர்ன் ஆகும். பார்த்து செம்மையா வைத்தறிச்சல்ல மறைச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பான். அடுத்த சீன்ல இவனுங்க எல்லாம் எங்க இருந்துதான் வருவாங்களோ, வேற ஒரு கொலகாரன் டீம் வந்துடுறாங்க. அங்க பெரிய சண்டே நடந்துட்டு இருக்கு. அந்த கொலகாரனை காப்பாத்துறதுக்காக இங்க ஒரு பிளாக் ஸ்குவாட் மாதிரி ஒரு டீம் வந்திருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தன் கொலகாரன் பூட்டி வச்சிருந்த அந்த குதிரை தள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த குதிரை மட்டும் தனியா கூட்டிட்டு போக பாப்பான். இப்போ ஹீரோயின் வந்து தடுக்கிறா, அவளை போட்டு தள்ளி விட்டுட்டு செம்மையா அடிச்சுட்டு இப்ப அவளை கீழே தள்ளி விட்டுட்டு கத்தியால குத்த போவான். இது தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்த சக்தியும் கமலும் வேகமா அவளை காப்பாத்துறதுக்காக ஓடி வருவாங்க. இந்த நேரம் இத பார்த்த நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து நம்ம கையில காப்பாத்திடுவான். இதே நேரம் சக்தி ஓடி வரத பாத்துட்டு சிவா என்ன பண்ணுவான், அப்படியே அவ இடுப்ப புடிச்சு இழுத்துட்டு அவளுக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு வேகமா வண்டிக்குள்ள உட்கார வச்சுட்டு தரத்தரன்னு எங்கேயோ கூட்டிட்டு போவான். இவளை சேஃப் படுத்தணும்னு சொல்லிட்டு அவளை தனியா எங்க கூட்டிட்டு போவான். இவ செம்மையா அடம் பிடிப்பா, கொஞ்சம் பொறுமையாரு, உன் உயிருக்கு ஆபத்து, அவங்க எப்படியே தப்பிச்சு வந்துருவாங்க, கையிலுக்கு எதுவும் ஆகாது, அத கமல் பாத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திய சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். இதே நேரம் அந்த கொலகாரன் ஒரு பாக்ஸ்ல இருந்தால அந்த பாக்ஸ ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுவாங்க. பின்னாடியே ஹீரோ ஹீரோயினும் குதிரையில போயிட்டே இருப்பாங்க. இப்ப சடனா ஹீரோக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவனு கீழே இறக்கி விட்டு உட்கார வச்சுட்டு ஒரு மருந்து மாதிரி ஒரு டேப்லெட் ஒண்ணு அவனு கொடுத்துட்டு தலையில தடவிட்டு இருப்பா. இப்போ சின்ன வயசுல ஒரு பையன் கட்டு போட்டான்ல, அது நம்ம சின்ன வயசு ஹீரோயின் இருக்கால, அந்த பிளாஷ்பேக் எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த கர்ச்சீஃப் எடுத்து அவன் கண்ணுல கட்டி விட்டுட்டு சரி ஓகே இப்போதைக்கு உன்னை சேஃப் படுத்தணும், உனக்கு மருந்து தடவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எங்கயோ கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு போக பாப்பா. இப்ப நம்ம கமல் என்ன பண்ணுவான், சின்ன குழந்தை மாதிரி கண்ணை கட்டி விட்டு எந்திரினா எப்படி என்னால எந்திரிக்க முடியும், என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவான். அவ்வளவு தூக்க முடியாம தடுமாறி தூக்கி மெதுவா கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. எங்க கூட்டு போற அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் ஒரு முக்கியமான இடம், வா வா இங்க நம்ம சேஃபா இருக்கலாம், யாருக்கும் இந்த இடம் தெரியாது அப்படின்னு கையை கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. இங்க சக்தியும் சிவாவும் ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிவா அவங்கள தனியா விட்டுட்டு போனனால நம்ம கமலுக்கு செம்ம கோவம் இருக்கும். இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, சண்டை போட்டனால விஷம் கலந்த கத்தி ஒண்ணு லைட்டா அவன் கண்ணுல காத்து மாதிரி பரவி இருக்கும். சோ அத கண்ணுல போட்டுட்டு அவனுக்கு எரிச்சல் வந்திருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. இப்போ மெதுவா அவ கண்ணத்தை தொடறதுக்காக வருவான். உடனே ஹீரோக்கு யாரோ நம்மள தொட வராங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு தொட வரவங்க கையை பிடிச்சு முறுக்கிடுவா. இவ உடனே ஐயோ அம்மா நான் தாண்டா நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மருந்து அரைச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றா. இந்த இடத்துக்கு வந்தே பல வருஷம் ஆகுது போல, ஒரே குப்பையா இருக்கு, புழுதியா இருக்கு. இதையெல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோக்கு முன்னாடியே நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சோ துருவி திருவி ஏகப்பட்ட கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி யாருக்காவது சின்ன வயசுல கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேக்குறான். அவளும் ஆமாமா சின்ன வயசுல ஒரு பையனுக்கு பண்ணிருக்கேன், என்னவோ தெரியல அந்த பையன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், பாக்கும் அழகா இருப்பான், அவன் கண்ணு கூட உன் கண்ணு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. ரொம்ப நாளா இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆளை காணோம். நான் கூட விளையாட்டுக்கு அவனை குட்டி குருடா குட்டி குருடான்னு சொல்லிட்டு கண்ணு தெரியாதவன் வம்பிழுப்பேன், ஒருவேளை அதனாலதான் என் மேல கோச்சிட்டு போயிட்டான் என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருப்பா. இத கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது நீதானா, அந்த பையன் ட்ரெஸ் போட்டிருந்த சின்ன பையன் நீதானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இப்பதான் நம்ம ஹீரோக்கே உண்மை தெரியுது. இதோட எபிசோட் 11 முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 12 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.